வணக்கம். சூனி சமையலில் ரோஸ் மில்க் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அப்டேட் ஆகும். மைதா ஒரு கப் எடுத்துக்குவோம். நம்ம இப்போ மைதாவை நல்லா சலிச்சுக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பேக்கிங் பவுடர், சால்ட்டு, பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்து நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம், சேர்த்து சலிச்சுக்கலாம். நல்லா சலித்தாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அதில் அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே முக்கால் கப் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூட கால் கப் ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுட் கலர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சலிச்சு வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். மாவு கட்டியாக இருந்தால் கொஞ்சம் மில்க் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். மாதிரி ஒரு கேக் மோல்டர் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் பேப்பர் ஷேப்புக்கு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. அது மேலே பட்டர் சேர்த்துட்டு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. மாவு நல்லா கரெக்டான ஷேப் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்குவோம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஃபுட் ஸ்டாண்ட் எடுத்து அதில் மேலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேக் மிக்சரை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதே மாதிரி குக்கரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சு எப்படி கேக் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வேணுமா லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். கேக் ரெடி ஆயிடுச்சு. கத்தியில் ஒட்டாமல் வருது. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மேலே உள்ள பட்டர் பேப்பரை எடுத்துருவோம். அரை மணி நேரம் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் பால் சேர்த்துக்குவோம். கூடவே கால் கப் மில்க் மேடும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கூடவே ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. கேக்கில் ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் ஆக்கிக்கலாம். நம்ம கலந்து வச்சுருந்த ரோஸ் மில்க்கை இதில் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சுக்குவோம். விப் க்ரீம் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்குவோம். பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் ஐசிங் சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீட் பண்ண க்ரீம் எடுத்து நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அது மேலே நட்ஸ் சேர்த்துக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸ் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அந்த க்ரீம் செட் ஆகிற வர நம்ம ஒரு அரை மணி நேரம் வச்சுக்குவோம். கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணிக்கலாம்.
ரோஸ் மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.